ஞான ஸ்நானமானது. அதுவரை உங்களை விரட்டி வந்த பார்வோ, அதுவரை உங்களை அழிக்க வந்த பிசாசு, அந்த இடத்துல நீங்க தண்ணியில முங்கிட்டு எந்திரிச்ச உடனே அதுக்கப்புறம் அவன் ஜஸ்டினை தேர்றான், ஜஸ்டினை தேர்றான் காணோம். ஏன்னா முங்கினப்ப ஜஸ்டின் எந்திரிச்சப்ப இயேசு. அவன் திரும்ப ஜஸ்டினை தேர்றான் காணோம், ஏன்னா அவன் செத்துட்டான். எழுந்த போது தேவகுமாரன் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. ஞானஸ்தானத்தின் வார்த்தை. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுதான். எப்ப கதறுதான்? புலி சிங்கம் இந்த மானை விரட்டுது, விரட்டு விரட்டு இந்த மான் ஓடுது. இந்த மான் எங்க போனாலும் இது விரட்டி அடிச்சிடும், விரட்டி அடிச்சிரு சார். நல்லா கவனிங்க. இப்ப இந்த நேரத்தில் தண்ணி தேடுது. எந்த நேரத்தில்? ஏன் தாகம் ஓவர் ஆயிடுச்சா, வசதியா போச்சு, அந்த நேரத்தில் தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே நின்று ஜோம் பண்ணிட்டு அடிக்கும். அப்ப தண்ணி குடிக்கிறதுக்காக தேடுது இல்ல. இந்த புலி என்ன செய்யும், இந்த மானை விரட்டும் போது அந்த வேர்வை ஸ்மெல்ல ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்க்கும். நான் பேசியிருக்கிறேன், ஆனால் கண்ணில் பார்த்தது இல்லை. நான் மலேசியாவுக்கு போனப்போ அதை கண்ணில் பார்த்தேன். எப்படி நான் ஒரு ஜூவில் சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, சிறுத்தை, சிறுத்தை தானே, சிறுத்தை இருக்குது, அங்கிட்டு ஜாகுவார் அது உட்காந்துருக்கு. நாங்கள் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்கணும்னு கல்லை போட்டு எதையாச்சும் எரிஞ்சு எதையாச்சும் தட்டி கிட்டி பார்த்தோம்னா அதுதான் கண்டுக்கு வேலை. அது நீ வருவீங்க போவீங்க, உங்களை நாங்கள் திங்கவும் முடியாது, குறுக்க இது பண்ணியிருக்கிறேன். அமைதியாக அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சு, இருந்தது திடீர்னு இப்படி எந்திரிச்சிச்சுங்க. அந்த சீன் நான் மறந்துட்டு நான் எந்திரிச்சோன்னே எந்திரிச்சது எங்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படி அப்படின்ட்டு சர் சரசன் அங்கிட்டு போச்சு, உடனே இங்கிட்டு போச்சு, இப்படி போச்சு, அந்த பக்கம் வெறும் காடு தான், அப்படியே தேடிக்கிட்டு இருக்கு. உடனே இந்த ஜாகுவார் எந்திரிச்சு தேடுது. உடனே என்ன சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னாரு பாஸ்ட்டு. ஆனால் சாப்பாடு எவனும் கொண்டு வரல. ஆனால் அப்படி பண்ணு திரும்ப இந்த பக்கம் திரும்ப எங்களுக்கு பின்னாடி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் கழித்து ஒரு காட்டெருமை அந்த பக்கம் கிராஸ் பண்ணுது. அது இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சார். இங்கேருந்து எத்தனையோ அடி, 1000 அடி தூரத்துக்கு மேலே இருக்குது. அந்த ரோட்டில் அங்கே கிராஸ் ஆக போகிறத வெறும் காடு அந்த சைடு பார்க்கவே முடியாது. இது கூண்டுக்குள்ளே இருந்தது ஸ்மெல் பண்ணிடுது. பண்ணிட்டு டக்குன்னு அங்கனக்குள்ளே ஒரு மரம் வச்சுனா அதில் ஏறி நின்று அப்படி பார்க்குது. விட்டா பாஞ்சிரும் போல அப்படியே பார்க்குது. இது வருவதற்கு முன்பாகவே அதுக்கு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு தான் நினச்சேன் நம்மளாம் காட்டுக்குள்ளே சிக்கினா தப்பவே முடியாதுரா சார், கண்ணிலே இது போல. அப்படி தான் போயிட்டுருக்கு. நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இங்கேருந்து பாருங்கள், வந்து அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருதுங்க. இப்படித்தான் இந்த மானை வரட்டுமா. அப்போ இந்த மான் என்ன செய்யும் விவரமா, தண்ணி எங்கடா கிடக்குன்னு பார்த்து அந்த தண்ணியில் அப்படியே ஒரு முங்கு முங்குனோம். ஒன்று இது வேர்வை ஃபுல்லாக அந்த தண்ணியில் கழுவ போட்டுனா அப்படியே வெளியே வந்துடும் பாருங்க. அது ஓடின பாரு, அதுக்கு வரைக்கும் விரட்டி வந்த அந்த சிங்கம் அதுக்கு அங்கிட்டு பிரேக் ஆகி நிற்கிது. அதை தாண்டி விரட்ட முடியல, ஸ்மெல் பண்ண முடியல. அப்படித்தான் ஞான ஸ்நானத்திலே நீங்கள் பிசாசிடமிருந்து டெலிவர் ஆனீங்க. ஞான ஸ்நானமானது. அதுவரை உங்களை விரட்டி வந்த பார்வோன், அதுவரை உங்களை அழிக்க வந்த பிசாசு, அந்த இடத்துல நீங்க தண்ணியில முங்கிட்டு எந்திரிச்ச உடனே அதுக்கப்புறம் அவன் ஜஸ்டினை தேர்றான், ஜஸ்டினை தேர்றான் காணோம். ஏன்னா முங்கினப்ப ஜஸ்டின் எந்திரிச்சப்ப இயேசு. அவன் திரும்ப ஜஸ்டினை தேர்றான் காணோம், ஏன்னா அவன் செத்துட்டான். எழுந்த போது தேவகுமாரன் எழுந்தார். என் சாயல் அங்கே அழிந்தது. அதெல்லாம் பார்வோன் செங்கடல் வரைக்கும் வந்தான் பாருங்க. அதுக்கப்புறம் வரல. இன்று கண்ட எகிப்தியனை கம்ப்ளீட் டெலிவரன்ஸ், பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கை. அங்கே சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை, இந்த பாவ வாழ்க்கையை இனி நீ என்றும் காண்பது. பாவத்திலிருந்து பூரணமாய் விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது ஞான ஸ்தானத்தில் நமக்கு கிடைக்கிறது. செங்கடலை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாகிற வரைக்கும் எகிப்தியனை பார்க்கல. நான் சொல்றேன், ஞான ஸ்தானத்தை முங்கி எந்திரிச்ச பிறகு இன்று புரிந்து கொள்ளுங்கள், இனி மறிக்கும் வரைக்கும் பாவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. பாவத்தோட டாமினேஷன் உங்கள்கிட்ட வரவே முடியாது. அது உங்களை ரூல் ஓவர் பண்ணவே முடியாது. நீங்க பாவமே உங்க வாழ்க்கையில ஃபியூச்சர்ல செஞ்சாலும் பாவத்தோட வல்லமையில் நீங்க வல்லமை உங்களை ஆட்கொண்டு செய்ய முடியாது. புரிஞ்சுக்காங்க, புரியுதா உங்களுக்கு?
You will be delivered. இன்னொன்னு சொல்லவா, இனிமே நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா அவனுடைய அழுத்தத்தில் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னைக்கு செஞ்சீங்கன்னா அது காரணம் அவன்னு சொல்லவும், ஏன்னா அவன் வந்து டோட்டலா டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்க. நீங்க கையை தட்டுங்க. புரியுது சார்? ஆமென். அப்படி ஆமென்.